ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎம்எஸ்ஓ. நான் தான் உங்கள் சித்திக்கு. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எல்லார் வீட்லேயுமே அத்தியாவசியமாக பயன்படுத்தக்கூடிய கேஸ் ஸ்டவ் தான் சர்வீஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக வந்து இதில் ரெண்டு பர்னர் இருக்குது, ஒன்று ஹை ஃப்ளேம், இன்னொன்று லோ ஃப்ளேம் பர்னர். அதாவது கொஞ்சம் அதிகமாக எரியது, கொஞ்சம் கம்மியாக எரியது. ஸோ இதில் கொஞ்சம் கம்மியாக எரியது வந்து சுத்தமாகவே எரியலை. ஸோ இது வந்து அந்த பர்னருக்கு வரக்கூடிய நாஸில் ஏதோ அடைப்பு இருக்குது. அது வந்து ரெண்டு விதமாக நம்ம க்ளீன் பண்ணலாம். ஒன்று வந்து பம்பு மூலிமா க்ளீன் பண்ணலாம், இல்லாட்டி ஏதாவது ஒரு பின்னோ இல்லை ஊசியோ இல்லை ஏதாவது ஒரு பொருள் யூஸ் பண்ணி நம்ம வந்து உள்ளிட்டு க்ளீன் பண்ணலாம். ஸோ அந்த சர்வீஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, வீடியோக்குள்ளே வந்தாச்சு. இப்போ நமக்கு தெரிகிற இந்த நாசில் வந்து சின்ன பர்னரோட நாசில். இதில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன துகளாக வந்து நமக்கு வந்து துருவ அடைச்சிட்ருக்கோம். ஸோ இந்த துருவதை நம்ம வந்து க்ளீன் பண்ண போகிறோம். அதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த மாதிரி ஒயரை நம்ம எடுத்துக்க போகிறோம். ஒயரில் வந்து உள்ள காப்பர் கம்பி இருக்கும் மினிஸ் மினிஸாக. ஸோ அதுலேருந்து நம்ம ஒன்றே ஒன்று மட்டும் உழுவி, ஸோ அதை வந்து நம்ம இன்செர்ட் பண்ணி நம்ம வந்து க்ளீன் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரே ஒரு காப்பர் கம்பியை நான் எடுத்து இந்த மாதிரி கரெக்டாக அந்த ஹோலில் வச்சு நான் உள்ளே வந்து பம்ப் பண்ணுறேன். அதாவது உள்ளே இன்செர்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து முன்னையும் பண்ணி நம்ம இழுக்கும் போது உள்ளே இருக்க துருவாக இருக்கட்டும், தூசியாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நமக்கு வந்து வெளியில் வந்து விழுந்துடும். சில நேரங்களில் அந்த பர்னரில் இருக்க அந்த பைப்பு வழியாக பூச்சிகள் வந்து உள்ளே போய் முட்டை கூட வாய்ப்பு இருக்கு. ஸோ அதுக்குள்ள நம்ம வந்து ஏதாவது கம்பியோ இல்லை வந்து தேங்காய் நார் கூட விட்டுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி மெலியசான ஊசியோ எதுவாக இருந்தாலும் நமக்கு வந்து அதை பயன்படுத்தி நம்ம வந்து உள்ளே இன்செர்ட் பண்ணி எடுக்கும் போது உள்ளே இருக்க விஷயம் நமக்கு வெளியே வந்துடும். இந்த மாதிரி கம்பியை வந்து ரெட்டையாக மடித்து இன்னும் நம்ம உள்ளே இன்செர்ட் பண்ணி எடுக்கும் போது நல்லா மொத்தமான கொஞ்சம் பிரெத் கிடைக்கும். ஸோ அது மூலியம் நல்லா துருக்களை வெளியே எடுத்துடலாம். ஸோ இப்போ பாருங்கள், க்ளீன் பண்ணதுக்கப்புறம் நல்லாவே ஹோல் வந்து தெரியுது. ஸோ இப்போ வந்து நீட்டாகவே கிளியர் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதே போல் இன்னொரு பர்னரோட நாசிலையும் நம்ம வந்து க்ளீன் பண்ணிடலாம். ஸோ அதுக்கும் அதே கான்செப்ட் தான், சேம் ஒயர் நம்ம வந்து உள்ளே விட்டு இன்செர்ட் பண்ணி ஸோ க்ளீன் பண்ண போகிறோம். இப்போ காப்பர் கம்பி விட்டு நம்ம வந்து க்ளீன் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா ஹோல் நமக்கு கிளியராகவே தெரியும். அண்ட் இந்த துரு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பர்னர்லேருந்து பர்னரில் கப் மாதிரி இருக்கும் இல்லைங்களா, ஸோ அதுலேருந்து நான் கொட்டினது. ஆட்டோமேட்டிக்காக வந்து சூடு ஆகும்போது என்ன ஆகும்னா, இரும்பு வந்து அதோடைய தன்மை இழக்கும் போது துரு பிடிக்க துரு ஆட்டோமேட்டிக்காக ஃபார்ம் ஆகும். ஸோ அதனாலேயே வந்து அந்த துரு நிறையா மக்கு மாதிரி சேர்ந்தது. ஸோ இந்த மக்கு என்ன ஆகுதுன்னா அந்த நாசிலில் போய் அடைச்சிக்குது. ஸோ இதுதான் ரீசன். இப்போ அடிக்கடி கேஸ் ஸ்டவ் நீங்கள் மேலே மட்டும் துடைக்காமல் பர்னரையும் நீங்கள் தட்டி விட்டு க்ளீன் பண்ணணும். ஸோ அப்போ தான் நாசில் இந்த மாதிரி பிரச்சனைகள் அடைச்சிக்காமல் இருக்கும். ஓகே, இப்போ நம்ம வந்து பர்னர் நம்ம போட்டு எப்படி ஃப்ளேம் வருது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஸோ நம்ம இப்போ அசம்பிள் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நம்ம அசம்பிள் பண்ணியாச்சு. இப்போ நம்ம எரியுதான்னு பற்ற வச்சு பார்த்துருவோம். ஓகே, நல்லா தான் எரியுது. ஸோ எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ நான் ஃப்ளேமோட ஹைட் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ பாருங்கள், நல்லாவே வந்து ஃப்ளேம் நல்லா ஹைட்டாக எரியுது. அதே போல் என்ன ஆகுதுன்னா, சின்ன பர்னர் சுத்தமாகவே எரியாமல் இருந்துச்சு, லைட்டாக மினிக் மினிக் எரிஞ்சுது. ஸோ இப்போ நல்லா பக்காவே எரியுது, அவ்வளோதான். ஸோ ஈஸியாக வந்து நம்ம சிம்பிளாக இந்த சர்வீஸை பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இந்த வீடியோட இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து தந்துடும். தேங்க்யூ பை வாட்சிங் திஸ் வீடியோ. பை பை.